கோயம்பேட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டு கிளாம்பாக்கத்திற்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளில் குறிப்பிட்ட இடங்களில் பயணிகளை ஏற்ற இறக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை நகரில் வருகிற ஆம்னி பேருந்துகள் சூரப்பட்டு, போரூர் மற்றும் தாம்பரம் ஆகிய இடங்களிலிருந்து ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதிக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் புதிதாக துவங்கப்பட்ட கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்துதான் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என ஜனவரி 24 போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கு நீதிபதி ஆர் என் மஞ்சுளா முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த அரசினுடைய தலைமை வழக்கினர் பி எஸ் ராமன் சூரப்பட்டு, போரூர், தாம்பரம் ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதிக்கப்படும் எனவும் பெருங்களத்தூரிலிருந்து பயணிகளை இறக்கி விட மட்டும் அனுமதிக்கப்படும் முடிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டார். ஆம்னி பேருந்து உரிமையாளர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கினர் விஜயநாராயணன், அனைத்து ஆம்னி பேருந்து நிறுவனங்களும் கோயம்பேட்டில்தான் கேரேஜ் உள்ளன என்பதால் கோயம்பேட்டிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தனியார் ஆம்னி பேருந்துகள் நகரத்திற்குள் பயணிகளை ஏற்றிக்கொள்ள அனுமதிக்கும் இடத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளும் அனுமதி வழங்க வேண்டும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக தரப்பில் ஆஜரான கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து சென்னையில் அனைத்து இடங்களிலும் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதித்தால் கிளாம்பாக்கம் செல்லும் முன்பே பேருந்து நிரம்பிவிடும் எனவும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கொண்டு வந்த நோக்கம் வீணாகிவிடும் என குறிப்பிட்ட நீதிபதி, எந்தெந்த வழித்தடங்களில் ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றி அனுமதி வழங்கப்பட்டது என்பது குறித்து மாற்று வழித்தடங்கள் மற்றும் அடையாளம் கண்டு வரைபடம் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 9 தள்ளி வைத்திருக்கின்றார். கோயம்பேட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டு கிளாம்பாக்கத்திற்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் குறிப்பிட்ட இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரப்பட்டு, போரூர், தாம்பரத்தில் பயணிகளை ஏற்றி இறக்க ஆம்னி பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கியிருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கமளித்திருக்கிறது. ஆம்னி பேருந்துகளில் வரும் பயணிகளை பெருங்களத்தூரில் இறக்கிவிட மட்டும் அனுமதி வழங்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கமளித்திருக்கிறது. சென்னைக்குள்ளேயே பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதி வழங்கினால் கிளாம்பாக்கம் செல்வதற்கு முன்னதாகவே பேருந்து நிரம்பிவிடும் என்று நீதிபதி தெரிவித்திருந்த நிலையில் சிறப்பு அனுமதி மூலம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கொண்டு வந்ததற்கான நோக்கம் வீணாகிவிடும் என்றும் நீதிபதி மஞ்சுளா கருத்து தெரிவித்திருந்தார். ஆம்னி பேருந்துகள் செல்ல அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்கள் கொண்ட வரைபடத்தை தாக்கல் செய்யவும் தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கு பிப்ரவரி 9 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநகர எல்லையில் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ஆனந்த்.